ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கோபி அம்மா ட்ரெண்ட் சேனல். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே சரி கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணலான்னு பண்ணால் செம்ம இரிட்டேட்டிங்காக ஒரு கமெண்ட். இப்போ லாஸ்ட் வீடியோ, இதுக்கு முன்னாடி வீடியோ கூட வந்து அந்த நெல்லையில் மாணவன் அந்த வெட்டப்பட்ட சம்பவம் வந்து அந்த ஜாதி வெறி, ஸோ இதை பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு ஒரு கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட் என்னென்னு உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இருங்க, நானும் அதை ஒன்ஸ் படிச்சுக்கிறேன். ஜெகன் அப்படிங்கிற அனுப்பியிருக்கு. அப்படி நீங்கள் அப்போ பேசாமல் உங்களை விட லோயர் காஸ்ட்டை கல்யாணம் பண்ணுங்க ப்ரோ. என்ன கமெண்ட் இது? நான் அதில் என்ன சொல்லியிருக்கேன்? ஜாதி மதம் பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஒரு சிலர் ஏற்றி வர்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் லோ காஸ்ட் கல்யாணம். நான் இந்த காஸ்ட்டுங்கிற வார்த்தையவே அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை பற்றி உனக்கு என்னப்பா தெரியும் தம்பி? இந்த கமெண்ட் போடுற என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி, நம்ம யூடியூப் சேனல் வரக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆஃபீஸ் போட்டிருந்தேன். அந்த ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி ஒரு பையன் வருவான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற மாதிரி லோயர் காஸ்ட் பையன். அந்த பையன் வந்து ஒரு சில வருடங்கள், ஒரு 3-4 வருஷம் ஸ்கூல்ஸ் போகாமல் டெய்லியும் இந்த விளையாட்டு இதுலேயே இருந்துட்டு இருந்த பையன். என் ஆஃபீஸ்க்கு வந்து என் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டான். சரி ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஜாயின் பண்ண வச்சு ஒரு சில நாள்லேயே என்ன பண்ண, அவன் மறுபடியும் ஸ்கூல் போக வச்சேன். அவன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு என் ஆஃபீஸ்க்கு ஈவினிங் வருவான். அங்கேயும் உட்காந்து அவனை படிக்க வச்சுட்டு இதுக்கு அவனை சேலரியும் கொடுத்து அவனை என் ஃபேமிலியில் ஒருத்தனா அந்த பையனை பார்த்துட்டு, நீங்கள் எதாவது சொல்லுங்க, லோயர் காஸ்ட்டை வந்து வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க. என் வீட்டுக்குள்ளே அந்த பையனை சரிக்கு சமமாக உட்கார வச்சு சாப்பாடை வச்சு நான் எங்கே வெளியே போனாலும் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ண வச்சு இப்போ அந்த பையன் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நான் இந்த ஜாதி நான் இன்ன வரைக்கும் நான் பெருமையாக சொல்லுவேன். நான் பார்த்து பழகின, இல்லை நான் பார்த்து பேசுகிற இது வரைக்கும் ஒருத்தட்ட கூட நான் அவங்களோட ஜாதியும் மதமும் கேட்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. தம்பி தெரியாமல் தயவு செய்து பேசாதப்பா, புரியுதா? அடுத்த கமெண்ட் எனக்கு அதை விட இன்னும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கேரக்டர் வந்து நான் பார்க்குற ஆள் இல்லை, சாரி இந்த மாதிரி ஜாதி பார்க்குற ஆள் இல்லைப்பா, நான் கேரக்டர் பார்க்குற ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இன்னொரு கமெண்ட் பண்ணிருக்குது, எனக்கு செம்ம இரிட்டேஷன். இதை பார்த்தோன்னே படிக்கிறேங்க, நான் கேஸ்ட்டு புத்தி சொல்லலை ப்ரோ. உங்கள் கொங்கு ரீஜனில் தான் இந்த ஆணவ கொலை கேஸ்டிசம் இப்போ வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் முத திருந்துங்க, அப்புறம் சொல்லலாம் மற்றவங்களை. அடுத்தவனுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுறது நிப்பாட்டுங்க. அடே நீ சொ கேட்ட இதில் நீ கமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு முதல்ல சொல்கிறேன், கொங்கு ரீஜன் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர், கோபி, சத்தி, ஈரோடு இதெல்லாம் சேர்ந்தது. உடனே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே கொங்கு. நீ கொங்கு அப்படிங்கிறது வந்து கொங்கு கவுண்டர் அப்படின்னு அது அர்த்தம். அங்கே இருக்க அத்தனை பேருமே கொங்கு கவுண்டர் கிடையாது தம்பி. முதல்ல நான் அந்த நீ சொல்கிற அந்த இதே நான் கிடையாது, ஓகேவா? ரெண்டாவது, இங்கே வந்து ஆணவ கொலை அப்படிங்கிறது நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பார்க்குறேன், எங்கள் கொங்கு ரீஜன் அதாவது கொங்கு மண்டலம் அப்படிங்கிறதுல வந்து ஆணவ கொலை நடந்தே கிடையாது. நீ முதல்ல அப்டேட் ஆகிடு, பேப்பரு நியூஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பி. எந்த மாவட்டங்களில் அதிகமாக கொங்கு இது இந்த ஆணவ கொலை நடக்குது அப்படிங்கிறத நீ முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணவா, புரியுதா? நான் பிறந்ததுலேருந்து பார்த்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இந்த நான் பெருசு நீ சின்னது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நீ சொல்கிற லெவலுக்கு வந்து கொங்கு ரீஜனில் நான் பார்த்ததே கிடையாது, முதல் விஷயம். அடுத்து வந்து நீங்கள் முதல்ல திருந்துங்க, அப்புறம் அடுத்தவனுக்கு சொல்லான்னா, நான் இங்கே இல்லவே இல்லைங்கிறேன். இங்கே தான் அதிகமாக இருக்குது, கேஸ்டிசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற, நான் இங்கே இல்லைங்கிறேன். இது நீ ப்ரூஃப் பண்ணுப்பா, அட்லீஸ்ட் அதை பார்க்குறவங்கள யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பிட்டு அந்த இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆணவ கோல் நடந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜாதி சண்டைகள் ஊருக்கு ஊருக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீ காட்டு. நான் அப்பாலஜி கேட்டு மன்னிப்பு கேட்டு நான் வீடியோவை போடுறேன். நீ எல்லாம் எங்கிருந்துடா வரீங்க டேய்? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ எரிச்சல் வருது. நம்ம இதில் என்ன சொல்ல வரோம்? இந்த மாதிரி மதம் பார்க்காதீங்க, மனுஷங்களை பாருங்கள், அவங்களோட அன்பாக பழகுங்கன்னா. இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி ஜாதி வெறி இந்த ஜாதி பிரச்சனைகள்லாம் உருவாக்குறது. நீ எல்லாம் சொல்கிறோம் பாரு, உன்னையெல்லாம் வந்து விவேக் சொல்கிற மாதிரி 1000 பெரியார் வந்து உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. உனக்காக இப்போ ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட்டாக போட்டிருக்கேன், வீடியோ போட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான்.
சரி ஓகேங்க. ரொம்ப மன வருத்தத்தோட இன்னுமே இந்த ஜென்ரேஷன் இன்னும் அதிகமா ஜாதி வெறிகளோடு இருக்கு அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோட கஷ்டத்தோட அந்த வீடியோ விடைபெறேன். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.